ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் டாக்டர் பால ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம வந்து பைல்ஸ், அதாவது மூலம் அது வர்றதுக்கான ரீசன் என்னன்னா, நம்ம சிம்பிளான ஹோம் ரெமடிஸ்னால மூலத்தை எப்படி ட்ரீட்மெண்ட் நம்மளே பண்ணிக்கலாம், சர்ஜரி பண்ணாமல் அதுக்குரிய ஹோமியோபதி மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஃபார்மோஸ்ட் ரீசன், பைல்ஸ் வர்றதுக்கான ரீசன் வந்து கான்ஸ்டிபேஷனு. செகண்ட் வந்து நம்ம ரொம்ப ஸ்பைசி ஃபுட் வந்து சாப்பிடுவோம் அப்படின்னா வரும். மூணாவது வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு 6 to 7 months வந்து அந்த மூலங்கிறது வரும், அப்புறம் அது தானாகவே வந்து அவங்களுக்கு சரியாக போயிடும். இன்னொன்று, ரொம்ப நம்ம ட்ராவல் பண்ணுறாங்க, ட்ராவல் பண்ணோம், இப்போ ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் வந்து அந்த கான்ஸ்டிபேஷனும் இருக்கும், பைல்ஸும் வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா, டெய்லி ஒரு நாளைக்கு 2 liter தண்ணி குடிக்கிறீங்களாங்கிறது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நார்ச்சத்து உள்ள காய்கறி வந்து ஒன்றாவது சேர்த்திக்கணும். வாழைத்தண்டு, நூக்கல், அதே மாதிரி வெள்ளை பூசணிக்காய், கீரை வகைகள், கருகப்பிள்ளை பொடி இல்லை புளிக்குழம்பு, அந்த மாதிரி நார்ச்சத்துள்ள காய்கறி கண்டிப்பாக சேர்த்திக்கணும். முடிஞ்ச அளவு நைட் டைம் வந்து மைதாவில் செஞ்சதோ நான் வெஜிடேரியன், ஹெவி நான் வெஜிடேரியனோ எடுக்காதீங்க. அது கண்டிப்பாக அடுத்த நாள் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்க தான் செய்யும். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து வாங்கி கொடுக்காதீங்க. அதே மாதிரி எது சாப்பிட்டாலும் நல்லா மென்று சாப்பிட்றாங்களான்ங்கிறது சொல்லி கொடுங்க. பாத்ரூம் வந்து டெய்லி போகிறாங்களான்ங்கிறது ஒரு 2 minutes கூட ஆகாது, எல்லா பேரண்ட்ஸும் கேளுங்க. அப்படி ஒரு கான்ஸ்டிபேஷன் இருந்தாலோ இல்லை மோஷன் போகிற இடத்துல சதம் மாதிரி வளர்ந்துருந்தாலோ பேரண்ட்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணுங்கிறது கண்டிப்பாக சொல்லி கொடுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்குது, அவங்க வந்து கூச்சத்தினாலே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டுக்கும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வர மாட்டாங்க, அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப இந்த உள்காரமுடையது, இஞ்சி, பட்டை, கிராம்பு அந்த மாதிரி மசாலா ஐட்டம் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த பைல்ஸுங்கிறது வரும். பைல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 stage இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக ஆசனவாயோட உள்பக்கத்தில் ஒரு சதப்பகுதி மாதிரி அந்த பிளட் வெசல்ஸில் ஒரு வீக்கம் வரும். அது நம்மளுக்கு பெருசாக வந்து எந்த ஒரு தொந்தரவும் வராது. அதை வந்து நம்ம இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். செகண்ட் டிகிரி பைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் போகும்போது வெளியில் வரும், வெளியில் வந்துட்டு மோஷன் போனதுக்கப்புறம் தானாகவே உள்ளே போயிடும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு மோஷன் போனதுக்கப்புறம் எரிச்சல் மாதிரி கொஞ்சம் வரும். 3rd degree பைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷன் போனதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு கையால் உள்ளே தள்ளி விட்டால் தான் போகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைல்ஸ் வந்து நம்ம கையில் தள்ளி தள்ளி விடுறதுனால சில சமயம் இன்ஃபெக்ஷன் ஆகி கொஞ்சம் தண்ணி கசிகிற மாதிரி கொஞ்சம் பேருக்கு கசியும், அதனால அரிப்பு அந்த மாதிரி கூட வரும். 4th degree பைல்ஸ் அப்படிங்கும்போது அந்த சதப்பகுதி மாதிரி இருக்கிறது வெளியிலேயே தான் இருக்கும், உள்ளே போகாது. இப்போ இதோட சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ப்ளீடிங் ஹெமராய்ட்ஸ்னு இருக்குது, நான் ப்ளீடிங் ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. எல்லா பைல்ஸும் வந்து ப்ளீட் ஆகாது. அதே மாதிரி மூலம் வர்றவங்களுக்கு ரத்தம் கசியறதும் உண்டு. அந்த மாதிரி ப்ளீடிங் வந்துச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் கவனிக்காமல் இருந்தோம்னா அடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனீமியா வர ஆரம்பிச்சிடும், அதாவது ஹெச்பி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் உடனே போய் டாக்டரை பார்த்து அதுக்குரிய மெடிசன் எடுத்து சரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மோஷன் போனதுக்கப்புறம் இதோட சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வலி, அளவுக்கு அதிகமான வலியும் இருக்கும், எரிச்சலும் இருக்கும். கொஞ்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஒரு 1 hour இருக்கும், அப்புறம் அது தானாகவே சரியாக போயிடும். கொஞ்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே, அதாவது ரொம்ப வருஷம் நம்ம ட்ரீட்மெண்ட் செய்யாமல் விட பார்த்தீங்கன்னா 1 day ஃபுல்லாகவே அந்த பெயின் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் போகிற இடத்துல அரிப்பு இருக்கும், அது எதனாலன்னா அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்துடும். அதனால் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு மோஷன் போனதுக்கப்புறம் ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிக்கோங்க. இது மாதிரி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த இச்சிங் ப்ராப்ளம் வந்து கம்மியாகும். இப்போ இதுக்குரிய ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து என்னென்னங்கிறது பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு பேட்டன்ட் ட்ரக்ஸும் கொடுத்துருக்கேன், இண்டிவிஜுவல் மெடிசன்ஸும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சுதா ஹோமியோ ஃபார்மசிட்டிக்கல்ஸு பைல்ஸ் ஆஃப் சிரப், இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக கேட்கும், கண்ணை மூடிட்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் யூஸ் பண்ணக்கூடாது, சுகர் இருக்குது. பைல்ஸ் ஆஃப் சிரப்புங்கிறது பேர். காலையில் 5 ml, நைட் 5 ml சாப்பாடுக்கு பின்னாடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மூலத்தில் இருக்கிற ஒரு பெயின்,
வலி எல்லாமே நல்லா வந்து கம்மியாயிரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிப்கோ கம்பெனி இது பைலோனிப் சிரப். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைல்ஸில் வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த எரிச்சல் எல்லாமே நல்லா கம்மியாகும். இப்போ டானிக் மாதிரி வேண்டாம், டேப்லெட் மாதிரி அப்படின்னா எஸ்பிஎல் கம்பெனி இது எஃபி டேப் அப்படின்னு இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ் மாத்திரை மாதிரி இருக்கும். காலையில் 2 மாத்திரை, நைட் 2 மாத்திரை வாயில் போட்டு சப்பி சாப்பிட்ருங்க. எக்ஸ்ட்ரானலாக உங்களுக்கு ரொம்ப எரிச்சல் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எஃபி ஆயின்மெண்ட்டுன்னு அந்த எஸ்பிஎல் கம்பெனி இதே வருது. அது வந்து ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து கையிலையே போட்டுக்கோங்க. அப்ளிகேட்டர் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் பேருக்கு அப்ளிகேட்டர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப பெயின் ஜாஸ்தியாகிடுது. இப்போ ஹோமியோபதி மெடிசன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரெட்டானியா. ரெட்டானியா 200 வந்து பைல்ஸில் வந்து அந்த ப்ரிக்கிங் டைப் ஆஃப் பெயின், முள் குத்துற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற ஒரு பெயினுக்கு வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா விதின் 1 வீக் வந்து நல்லா கம்மியாயிரும். டோசேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 3 உருண்டை, நைட் 3 உருண்டை, சாப்பாடுக்கு முன்னாடி இல்லை பின்னாடி 15 மினிட்ஸ் கேப்பில் எடுத்துக்கோங்க. இன்னொன்று வந்து கான்ஸ்டிபேஷன்னால் பைல்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து நக்ஸ்வாமிக்கா, இது வந்து மோஷனை நல்லா ஃப்ரீயாக போக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுவும் ஒரு 1 ராம் பில்ஸ் உங்கள் நியர்பை ஹோமியோபதி ஷாப்பில் வாங்கிக்கோங்க, இல்லை உங்கள் டாக்டர்ஸ்ட்டை கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. காலையில் 3 உருண்டை, நைட் 3 உருண்டை, சாப்பாடுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும். இனிஷியலாக வந்து ஒரு சதம் மாதிரி வெளியில் வந்துச்சு, அந்த வீக்கம் இருக்குது, அது எனக்கு சுருங்கணும் அப்படின்னா AS+200 இது வந்து அந்த பைல்ஸில் இருக்கிற வீக்கத்தை நல்லா குறைக்கும். ஆனால் அந்த வெளியில் வந்த சதை வந்து உள்ளே போகாது. ஃபஸ்ட் டிகிரி பைல்ஸ் அப்படின்னா அது நம்ம கண்டிப்பாக ஹோமியோபதியில் க்யூர் பண்ணிடலாம். சதை ஒன்ஸ் வெளியிலேயே இருக்குது, அதில் வீக்கம் இருக்குன்னா அதை மட்டும்தான் நம்ம க்யூர் பண்ண முடியும். அதுக்கு வந்து AS+200 இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 ராம் பில்ஸ் வாங்கி காலையில் 3 உருண்டை, நைட் 3 உருண்டை எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பைல்ஸில் ப்ளீடிங் ரொம்ப இருக்குது அப்படின்னா இது வந்து ஹெமாமிலிஸ், இது மதர் டிங்சர் ஃபார்மில் வாங்கிக்கோங்க. ஒரு 15 ml 10 ml வாங்கிட்டு அரை டம்ளர் தண்ணியில் காலையில் 10 ட்ராப்ஸ், நைட் 10 ட்ராப்ஸ், சாப்பாடுக்கு பின்னாடி எடுத்துக்கோங்க. இது ஒரு 1 or 2 months நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நல்லா உங்களுக்கு பெயின் அதெல்லாம் குறைஞ்சிரும். இது வந்து நான் ரொம்ப பேசிக் மெடிசன்ஸாக சொல்லியிருக்கேன். மீதி வந்து இதில் உங்களுக்கு க்யூர் ஆகலை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கிறையோ ஏரியாவில் வந்து ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஹவுஸ்ஹோல்ட் ரெமடிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முள்ளங்கி ஜூஸ் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து அந்த பைல்ஸில் வலி, ப்ளீடிங் எல்லாமே நல்லா கம்மி பண்ணிடும். இன்னொன்று, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உக்காந்துருக்கக்கூடாது. அந்த மாதிரி உக்காந்துருந்தாலும் நம்மளுக்கு அந்த பைல்ஸில் வீக்கம் வரும். இன்னொன்று, இப்போ வெளியில் இப்போ ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை வெளியிலேயே எங்களுக்கு சுற்றுற வேலை தான் அப்படின்னா வாழைப்பழம் கண்டிப்பாக டெய்லி 1 ஒன்று எடுத்துக்கோங்க. அது மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும். அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் வெது வெதுன்னு தண்ணி குடிங்க. காலையில் எழுந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணோன்னையும் 1 டம்ளர் வெது வெதுன்னு தண்ணி கொடுங்க. அது மோஷனை கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக ஆக்கிவிடும். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.